ரஷ்யாவில் அதிபர் புதினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான அத்தியாயமே தொடங்கிருச்சுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகுது. அது உண்மையா? புரட்சி செய்யணும்னு புறப்பட்ட வாக்னர் படையினுடைய உண்மையான கோரிக்கை என்னன்னு தெரியுமா? டயர்டாக இருக்கு, லீவ் கொடுங்க அப்படிங்கிறது தான். லீவ் லெட்டர் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. லீவ் லெட்டர் கொடுக்கறதுக்கான ராணுவ அணிவகுப்பு நடத்தி போனீங்கன்னு உலகமே வியந்து பார்க்குது. ரஷ்ய அதிபர் புதின் அப்படிங்கிற அந்த சிங்கத்தோட குகையிலிருந்து 482 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழுகுரல் கேட்குது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் பிரிகோஜன். நாடு கடந்த குற்றவியல் அமைப்பாக வாக்னர் படையை அமெரிக்கா அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? நிறையா விஷயம் இருக்குது, பேசுவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். ஒரு மனுஷனை ஒரு நாள் அடிக்கலாம், ரெண்டு நாள் அடிக்கலாம், 1.5 வருஷமாக அவன் போட்டு அடிக்கிறது அப்படின்னு அதிபர் ஜெலன்ஸ்கி புலம்பக்கூடிய புலம்பல் உலகம் முழுவதும் கேட்குது. அவரும் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம்லாம் போய் அழுது பார்க்குறாரு. ஆனால் ரஷ்ய அதிபர் புடினை அவரால் ஒன்றுமே செய்ய முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி நாடு, ரஷ்யா கிட்டேருந்து பிரிஞ்சு போன அந்த நாடை மறுபடியும் கையில் எடுத்துக்கிறதுக்கான முயற்சியை ரஷ்ய அதிபர் புதின் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார். சோவியத் ரஷ்யா உடஞ்ச வரலாறுகள்லாம் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கியோட மேலும் ஒரு கூட்டாளி இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும், அவர் அதிபர் ரஷ்ய அதிபர் புடினை எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும், ரஷ்யாவில் புரட்சி வெடிச்சிருச்சு, இனிமேல் வந்து புதினுடைய ஆட்சி காலம்லாம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்னர் அப்படிங்கிற அந்த படை, அந்த படையை பற்றின முழுமையான விவரங்கள் என்னன்னு தெரியாமல் மக்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் வருந்தத்தக்க நிகழ்வு. இந்த வாக்னர் அப்படிங்கிற படை ரஷ்யாவினுடைய துணை இராணுவ படை தான். இந்த துணை இராணுவ படைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தனியார் அமைப்பு, பிரைவேட் பார்ட்டி. அவங்க வந்து கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்க கிடையாது. அதாவது என்னென்னா, அவங்க இப்போ நம்ம ஊரில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்கும்ல, ஓ நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறியா, கவர்மெண்ட்டுக்கு கீழே எல்லாமே சலுகைகளும் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். இவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ஸ், அந்த மாதிரி தான் வாக்னர் அப்படிங்கிற அந்த அமைப்பு. அதனுடைய தலைவருடைய பேர் தான் பிரிகோஷன் அப்படிங்கிறது. இந்த பிரிகோஷன் அப்படிங்கிறவர் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு உளவுத்துறை அமைப்பு மூலிமா ஏகப்பட்ட விஷயங்களை, அவர் உளவு பிரிவில் இருந்தார்ல ரஷ்ய அதிபராக இருக்கிறதுக்கு முன்னாடி, அப்போது இந்த பிரிகோஷன் அப்படிங்கிற நபருக்கும் ரஷ்யாவின் அதிபர் புதினுக்கும் இடையில் பழக்கத்தின் அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. அப்போது இவர் வந்து துணை இராணுவ படையில் வாக்னர் அப்படிங்கிற படையை தனியாக வந்து வச்சுருக்கார். அந்த படை தான் ரஷ்யா இராணுவத்துக்கு ஆதரவாக எங்கே போய் போரிடுது, பெலாரஸ்லாம் தாண்டி எங்கே உக்ரைன் அப்படிங்கிற நாட்டில் போய் ரஷ்யா சார்பாக போரிடுறாங்க. அப்போது இந்த வாக்னர் அப்படிங்கிற படை யாரோடது? அது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி. இந்த ப்ரைவேட் பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரிகோஜன் திடுதுப்புன்னு என்ன பண்ணுறாருன்னா, லீவு கேட்குறாரு. யோ, 1.5 வருஷமாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கேயா, லீவ் கொடுங்கயா, புள்ள குட்டிகளை பார்க்க போகணும் அப்படிங்கிறது தான் அவர் வச்சுருக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கை. ஆனால் ரஷ்ய அதிபர் புதினுடைய நோக்கம் அப்படிங்கிறது டார்கெட்டை அச்சீவ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே ரெஸ்ட்டு கிடையாது. எப்பயுமே ஒரு சிறந்த சிந்தனையாளனுக்கு இமயமலையினுடைய உச்சியை போய் தொடணும் அப்படின்னா, பாதி வழியில் திரும்பி வந்துட்டா உச்சியை தொட முடியுமா? முடியாதுல்ல. அப்போது உச்சியை தொடுற வரைக்கும் போய் தொட்டுட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அந்த கமாண்டை தான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யணும். இவர் இராணுவமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒபே பண்ணக்கூடிய பண்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு இருக்காதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து மாஸ்கோவில் இருக்கக்கூடிய புதினுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். என் படையை வந்து திருப்பி நான் கொண்டு போயிடுறேன், மாஸ்கோவுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன், 25,000 பேர் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சரி, அப்படியே துணை இராணுவ படையை வச்சுருக்கக்கூடிய அந்த பிரிகோஜனால் ரஷ்ய அதிபரை வந்து தூக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவில் மொத்தம் வந்து 800,000 வீரர்கள் இருக்காங்க. அந்த 800,000 வீரர்கள் எவ்வளோ பெரிய வலிமையானவங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இராணுவ கிடங்கிகள் எவ்வளோ, போர் விமானங்கள் எவ்வளோ இருக்குது, அதை விட்டுட்டு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய 25,000 பேர், அதுவும் ப்ரைவேட் பார்ட்டி,
அந்த பிரைவேட் பார்ட்டியால் ரஷ்ய அதிபர் புதினெல்லாம் வந்து வளர்ச்சி போட்டுற முடியுமா, தூக்கிட முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் மில்லியன் டாலர் குவஸ்டின், வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா மீடியாக்களுமே செய்திகள் எப்படி வருது, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் செய்தி எப்படி பரப்புது, ஜெலன்ஸ்கியினுடைய பேட்டியை போட்டு எப்படி பரப்புகிறாங்கன்னா, ஜெலன்ஸ்கி வேற சொல்கிறார் வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இப்படி வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரஷ்ய அதிபர் புதினை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருந்தது, இது ஒரு பக்கம். ஆனால் அமெரிக்காவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அந்த நாடு கடந்த குற்றவியல் அமைப்பாக அமெரிக்கா தான் யாரை அறிவிக்கிறாங்க, இந்த வாக்னர் அப்படிங்கிற அந்த அமைப்பை அறிவிக்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவியல் அமைப்பு எந்த நாட்டுக்குமே அவங்களால போக முடியாது. ஸோ அப்போ அவங்க சுற்றி சுற்றி எந்த நாட்டுக்குள்ளே இருக்க முடியும்னா, ஒன்று பெலாரஸில் இருக்க முடியும், இல்லாட்டி ரஷ்யாவுக்கு போக முடியும். ரஷ்ய அதிபர் வந்து லீவ்லாம் கொடுக்க முடியாது, வேலையை முடிச்சுட்டு வான்ட்டார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வேறு வழியே இல்லாமல் நான் வந்து புரட்சி ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அணிவகுப்பு நடத்துகிறார். அப்படின்னா என்ன, லீவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு நேராக வராரு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ லீவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு நேராக வரும்போது ரஷ்ய அதிபர் புதின் என்ன சொல்லிட்டார்னா, நீ லீவ் லெட்டர் என்கிட்டலாம் கொடுக்காத, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு பெலாரஸில் ஜனாதிபதியாக இருக்கார், நீ போய் அவரை போய் பாருன்னு சொல்லிட்டு அவர் மத்தியஸ்தராக இருந்து ரெண்டு பேருக்கு இடையில லீவு தானே வேணும், அது என்கிட்ட கேட்க வேண்டியதானியான்னு சொல்லிட்டு பெலாரஸ் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நம்ம அலெக்சாண்டர் உட்கார வச்சு பந்தாயம் வச்சு அவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சு லீவ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடுறார். இது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, பஞ்சாயத்து முடியுதுல அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸ்லாம் வந்து நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதின் வந்து சொல்லிட்டார், வந்து தண்டனைலாம் வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதை கேட்ட உடனே இந்த பிரிகோஜன் என்ன பண்ணுறாருன்னா, மகிழ்ச்சி கடலில் அவங்களுடைய துணை இராணுவப்படையை சேர்ந்த வீரர்கள்லாம் குதிக்கிறாங்க, ஐயா லீவு கிடச்சிருச்சு ஜாலி அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இதை செய்தியாக பார்த்துட்டு கிட்டத்தட்ட நான் கண்டினியூஸாக ரொம்ப நாள் கழித்து லைஃப்பில் சிரிச்ச விடயங்கள்னா இந்த செய்தியை பார்த்துட்டு தான், அப்படி ஒரு அடக்க முடியாத அளவுக்கு ஒரு சிரிப்பு வந்தது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, நாங்கள் வந்து வீட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையே பதிவு பண்ணியிருக்காங்க. யார், இந்த வாக்னர் அப்படிங்கிற படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரிகோஜன். இப்படி ஒரு மகிழ்ச்சியாக அலெக்சாண்டர் உடனே தகவல் சொல்கிறேன், ஏப்பா லீவ்லாம் கொடுத்துட்டப்பா சின்ன பையன் அவனை அடிச்சு விடாது அப்படின்னு சொல்லிட்டு புதினுக்கும் வந்து தகவல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே செய்தி போகுது. ஆனால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் என்னன்னா, இதை வந்து வெவ்வேறு விதங்களில் செய்திகள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ரஷ்ய அதிபர் புதினை வந்து உள்ளூர்லேயே உள்நாட்டிலேயே புரட்சி வெடிச்சிருச்சு அப்படின்னு. அப்படிலாம் புரட்சிலாம் ஒன்று வெடிக்கல, அந்தளவுக்கு வீக்கான பர்சன்லாம் கிடையாது புதின். 2036 வரைக்கும் நான் தாண்டா ரஷ்யாவினுடைய அதிபர்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு அப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் இல்லையா. ரஷ்ய அதிபராக வந்து 2036 வரைக்கும் கிட்டத்தட்ட 83 வயது வரைக்கும் நான் தான் ரஷ்யாவினுடைய அதிபர்னு இப்போ 68 வயது ஆகக்கூடிய புதின் சொல்கிறார்னா, அந்த உளவு அமைப்பினுடைய ஜாம்பவான் அவரே வந்து ஒரு உளவாளி தான். அப்படிப்பட்ட நபர் ரஷ்யாவை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவாரா என்ன, தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் கேட்டையும் விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, அவர் உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய நாட்டிலிருந்து பிரிஞ்சு போனது தான் உக்ரைன் அப்படிங்கிற நாடு, அது திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் போர் பண்ணலை. நோட்டோ அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய படையில் போய் அவங்களோட போய் சேரக்கூடாது, அந்த அமைப்பில் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு, வலியுறுத்தி பார்க்குறாரு. ஆனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதை கேட்கல, அதனால தான் போரே வெடிக்குது. உலகத்தில் எல்லா நாடுகளுக்குமே நமக்கு சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட எல்லா பொருட்களுமே கிடைக்கக்கூடிய இடம் உக்ரைன். இப்போது அந்த எண்ணெய் விலையெல்லாம் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறது, இந்த போர் நடக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து கச்சா எண்ணெய்லாம் கம்மியான ரேட்டில் கிடச்சதுங்கிறது ஒரு லாபமான விஷயந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. 1990 அப்புறம் பெரிய அளவிலான புரட்சிகள் வெடித்து 12 நாடுகளாக உடையுது, சோவியத் யூனியன் அப்படிங்கிறது தனியாக தனியாக உடையுது. அப்படி பிரிஞ்சு போன நாடுகளில் ஒன்று தான் உக்ரைன். பெலாரஸ் வந்து ரஷ்யாவோட தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்குது. இப்படி கிரிமியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே தொடர்ந்து ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டுருக்கு. அதிபர் புதினை நம்பி தான் வந்து ஐரோப்பாவில் கண்ட்ரியை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அதிபர் புதினை தான் நம்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோசியா 24 அப்படிங்கிற சேனல் வெளியிட்ட தகவல் தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் அப்படிங்கிறாங்க. கருங்கடலோட ஓரத்தில் கிட்டத்தட்ட ரஷ்யாவிலிருந்து 482 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய
ஒரு இடத்துல இருந்து இந்த பிரிகோஜன் அப்படிங்கிறவர் இந்த அறிவிப்பை கொடுக்குறார். அதுக்குள்ளே வந்து ரஷ்யாவுக்குள்ளே உள்நாட்டு போர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தவறாக பரப்பியிருக்காங்க இந்த ரோசியா அப்படிங்கிற ரோசியா 24 அப்படிங்கிற சேனல். இது வந்து பகிரங்கமாக சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கான இராணுவ சதியெல்லாம் நாங்கள் பண்ணலை, இது நீதிக்கான அணிவகுப்புன்னு தான் பிரிகோஜன் தன்னோட ஸ்டேட்மெண்ட்லேயே பதிவு பண்ணுறார். அப்படின்னா என்ன, நான் புரட்சி பண்ணுறதுக்கே வரலை, நீதிக்கான அணிவகுப்புங்கிறார். என்ன நீதி, அவருடைய நீதி என்ன, என்னுடைய இராணுவ வீரர்கள் எல்லாத்துக்கும் ஓய்வு தேவைப்படுது, 1.5 வருஷமாதுக்கு மேலே போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நம்பி தான் நான் இருக்கு. 25,000 பேர் இருக்காங்க, ஏற்கனவே வந்து 32,000 பேர் இருந்தாங்க, அதில் 7,000 பேர் வந்து போரில் செத்து போயிட்டாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 25,000 பேர்களையாவது நான் காப்பாற்றணும் அப்படின்னா இது ஒரு ப்ரைவேட் பார்ட்டி, ஸோ கவர்மெண்ட்டும் எனக்கு லீவு கொடுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது ரஷ்ய அதிபர் புதின் வந்து அனுமதிக்கிறது, போர் இன்னும் முடியலை, நீ அங்கே தான் இருக்கணும்னு சொன்னது தான் ரெண்டு பேருக்கு இடையில வந்து நடக்கக்கூடிய ஒரு வாக்குவாதம். ஸோ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம லீவு வந்து கேட்கும் போது ஒரு மேலதிகாரி கொடுக்கலை அப்படின்னா அவரை நோக்கி போர் செய்வதற்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடையாது, போர் பண்ணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம வெளியே போகக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா, இதுதான் இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம். இதே தான் இந்த பிரிகோஜன் அப்படிங்கிற நபருக்கு. இதோட என்ன பிரச்சனைனா, ஓன் ஒப்பாரி வச்ச நபர் ஜெலன்ஸ்கி, அவரோட சேர்ந்து கூட சேர்ந்து அழுதுருக்காரு இந்த பிரிகோஜன் அப்படிங்கிற நபர். அதுக்குள்ளே வாக்னர் அப்படிங்கிற அந்த அமைப்பு ரஷ்யாவினுடைய அதிபரையே ஆட்டம் காண வைத்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் சோசியல் மீடியாக்களில் பேசுகிறத பார்க்கும்போது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வாக்னர் படையை பற்றி ரஷ்ய அதிபர் புதின் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் செய்த துரோகம், முதுகலை குத்தக்கூடிய செயல். முதுகலை குத்துறது யார், துரோகி மட்டும்தான் முதுகலை குத்துவான். ரஷ்ய அதிபர் புதினுக்கு அந்த மாதிரியான பழக்கம்லாம் கிடையாது, எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக வந்து பாருடா அப்படிங்கிறது தான், 1-to-1 அப்படிங்கிறது தான், சண்டை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நபர். திறமை இருக்கிறவன் அப்படி தான் மோதுவான், திறமையே இல்லாதவன் மட்டும்தான் முதுகலை குத்துவான். ஸோ அந்த மாதிரியான பாலிட்டிஷியன் நம்ம நாட்டிலையும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் ரஷ்ய அதிபர் புதின் வந்து 1-to-1 ஓகே அப்படின்னு நிற்கக்கூடிய ஆள் தான். அதனால தான் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட், முதுகலை குத்திருக்கீங்க பிரிகோஜன், ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் பார்ட்டி, நீங்கள் வந்து ஒரு துணை இராணுவ படையை வச்சுருக்கீங்க, அவங்க ரஷ்யாவினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே அவங்க ஒரு ப்ரைவேட் பார்ட்டி, ஆனால் முதுகலை குத்திருக்கீங்கிறத ஸ்டேட்டாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும், அதனால தான் மற்ற அமெரிக்கா மாதிரியான பெரிய கண்ட்ரீஸ்லாம் இதுக்கு பெரிய அளவில் ரியாக்ஷன் கொடுக்கல. ஏன்னா அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய நம்முடைய பைடனுக்கு நல்லா தெரியும் இந்த அமைப்பை பற்றி நல்லா தெரியும். ஸோ அதில் 25,000 பேர் தான் இருக்காங்க, இதெல்லாம் வச்சு ரஷ்ய அதிபர் புதினை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் நல்லா தெரியும். ஆனால் ஜெலன்ஸ்கி மட்டும்தான் வந்து குதிச்சு கத்திக்கிட்டே இருக்காப்புல, எப்படி சிங்கத்தோட கொகை, அந்த சிங்கத்தோட கொகைக்கு வெளியில் நின்றுட்டு குள்ளநுறி கத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னா குள்ளநறுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சிங்கம் வெளியில் வந்துச்சுனால இரையாயிடும் இல்லையா, இரையாயிடும். அப்போது அந்த இறையாணி மாறாமல் இருக்கணும்னா கத்தாமல் தள்ளி போகணும், இல்லை அப்படின்னா சிங்கத்தோட நட்புறவு பாராட்டணும், இவ்வளோதான். இந்த ரெண்டு விஷயந்தான் அது நரியால் முடியும், நரி மாதிரி தான் ஜெலன்ஸ்கி, அப்படிப்பட்ட நரி வந்து சிங்கத்தோட கூட்டாக வச்சுக்கிறதுக்கான வேலை மட்டும்தான், அந்த வாய்ப்பு மட்டும்தான் இருக்க தவிர அவரை எதிர்த்து போர் பண்ணுறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் அங்கீகாரமும் ஜெலன்ஸ்கி கிடையவே கிடையாது. ஸோ எப்போ சரண்டர் அப்படிங்கிற கேள்வி தான் ஜெலன்ஸ்கி முன்னாடி வைக்கிறோம், அதுக்கான பதிலும் வந்து நீ சரண்டர் தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ கேள்வியும் அதுதான், பதிலும் அதுதான். அதனால் ஜெலன்ஸ்கி வந்து கேள்வி எடுத்துக்கிட்டாலும் சரி பதில் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும்போது அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு, ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.